இன்னைக்கு உங்களோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் சிக்ஸ்டி ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யறதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் பிரஸ்ட் வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்யூப்ஸில் கட் பண்ணிக்கணும் ரொம்ப பெரிய பெருசாகவும் ஒன்றும் ஒரு பீஸும் ஒரு ஒரு சைஸில் இல்லாமல் எல்லாமே ஒரே ஈவன் சைஸாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்து இப்போ ஒரு பவுலில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு இதை நான் வந்து ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன் ரெஸ்டார்ட் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பிரஸ் பீஸ் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதை சாஃப்ட் பண்ணுறதுக்கு ரெஸ்டாரண்ட்டில் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இப்போது இது ஒரு முப்பது நிமிஷம் ஊறட்டும் இப்போ நல்லா முப்பது கிட்ட ஊறிடுச்சு இப்போ அதை நான் வந்து இந்த தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்துக்க போகிறேன் எடுத்துட்டு ஒரு ரெண்டு தண்ணிக்கு நல்லா கழுவி எடுத்துக்கணும் ஏன்னா அதில் நிறைய உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ நல்லா ரெண்டு தண்ணிக்கு கழுவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி ஜல்லடியிலே எடுத்து வச்சிடலாம் ஸோ அந்த தண்ணியெல்லாம் வந்து இதில் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் வந்து உங்களுக்கு கீழே வடிஞ்சிடும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி அப்லோட் பண்ண ரெசிபியில் இதே மெத்தடில் தான் ரெஸ்டாரண்ட்ஸில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் யூடியூப்பில் நான் தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த ரெசிபியை உங்களோட ஷேர் அதாவது இந்த மாதிரி டிப்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது ரீசெண்டாக வந்தக்கூடிய ஷெஃப்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ தான் இந்த மெத்தடை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறாங்க ஸோ அதை நான் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடியே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம சேனலில் பெஸ்ட் இருக்கக்கூடிய ரெசிபி எங்கே எது கரெக்டாக ஒரிஜினலாக இருக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அது இந்த ரெசிபிக்கு நீங்கள் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் கொடுத்து சப்போர்ட்டும் கொடுத்துருந்தீங்க இப்போ இங்கே ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் அடுத்த இதில் லெமன் ஜூஸ் அரை லெமனை பிழிஞ்சி விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இதில் கரம் மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அப்புறம் கசூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் தண்ணி இல்லாத தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுவைக்கேற்ப உப்பு ஒரு முட்டை ஃபுல்லாக உடச்சி ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் இதில் அரிசி மாவு சேர்த்துக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்போ தான் நல்லா மொறு கிடைக்கும் அதுக்காக இப்போ நம்ம ஏற்கனவே நல்ல கழுவி தண்ணி நெருக்க எடுத்து வச்சுருந்தோம்ல சிக்கன் அதை இதில் சேர்த்து ஒன்று சொன்னாப்புல நல்லா கலந்து எடுத்துக்கலாம் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த மாதிரி எல்லா பக்கமும் போகிற மாதிரி கலந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் நான் பீட்ரூட் பவுடர் சேர்க்குறேன் இது வந்து கலருக்காக ஆப்ஷனல் தான் இது உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இது சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பீட்ரூட்டோடைய நம்மளுக்கு அந்த சத்துகளும் கிடைக்கும் ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெட் கலர் கிடைக்கும் ஸோ ஆர்டிஃபிஷியல் ரெட் கலர் சேர்க்காமல் இந்த மாதிரி பீட்ரூட் சேர்க்கும் போது நல்ல ஒரு ரெட் கலர் கிடைக்கும் அதுக்காக தான் பீட்ரூட் கலரை சேர்த்துருக்கேன் இப்போதை நம்ம உடனேயுமே ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் நல்ல சூடாகணும் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம்லையே ஒரு ஒரு பீஸா இந்த மாதிரி ஒத்த ஒத்தையாக எடுத்து உள்ளே போட்டுடலாம் இப்போ ஃப்ரையிங் டைம் ரொம்பவே முக்கியம் நம்ம இதை ஸ்லோ பண்ணி இந்த மாதிரி சமைச்சோம் அப்படின்னா சிக்கன் வந்து ரொம்ப ஹார்டாயிடும் நம்மளுக்கு நல்ல ஜூஸியான சிக்கன் கிடைக்காது ஸோ நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சிக்கன் அதில் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து வாட்ச் பார்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு சம் குக் பண்ணால் போதும் இந்த அளவு பீஸஸ்க்கு இது அஞ்சு நிமிஷம் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பாக சூப்பர் டேஸ்டியாக சிக்கன் வந்து ரெடி ஆகிடும் நல்ல ஜூஸியாகவும் இருக்கும் சாஃப்டாக இருக்கும் எப்படி இவ்வளோ சாஃப்டாக செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கேட்பாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னாலே நீ செய்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்களை வந்து பாராட்டுவாங்க ஸோ அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் நான் சொல்கிற மாதிரியே இந்த ரெசிபியை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பர் டேஸ்டி ஜூஸியான ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சாச்சு இப்போ எடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிள்ளைய அதில் போட்டு ஃப்ரை பண்ணி இதை நம்ம அப்படியே எடுத்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சும்மா அப்படியே முறு மொரனை சாப்பிட்டாலும் சரி இல்லை பிரியாணியோடு நீங்கள் சர்வ் பண்ணாலும் சரி ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இது ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ரெசிபி எங்கள் வீட்டில் ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான ரெசிபி இதை வந்து சமைச்ச உடனேயுமே எங்கள் வீட்டில் எப்படி எடுத்து சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்படின்ற கிளிப்பையும் இதில் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குமா சூப்பரா இருக்கு அந்த சூப்பரா இருக்கா எல்லாரும் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க எப்படி இருக்குமா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கல ஹாரடா இல்ல ல சூப்பரா இருக்காங்க வெச்சு சிக்கன் நல்லா தெய்வா பிக்ஸா சாப்பிட்ற அளவுக்கு சாஃப்டா இருக்கு அந்த முன்னாடி இருக்க நாலு பல்ல வச்சு சாப்பிட்ற அளவுக்கு சாஃப்டா இருக்கு சாப்பிட்ற சிக்கன் எப்படி சாப்பிட்ட எப்படி சாப்பிட்டா சிக்கன் அங்க அங்க அங்கனு சாவறியா சோ இந்த சூப்பரான ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் நீங்க ட்ரை பண்ணி பார்க்க ரெசிபீஸ் ஆ போட்டோவா எடுத்து இன்ஸ்டாகிராம்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் உங்களை வேற ஒரு வீட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய்